கடலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மத்திய அரசு பெட்ரோல் விலை உயர்த்துவதை கண்டித்து நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருவதை கண்டித்து இந்திய காங்கிரஸ் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த கட்சியினருக்கு அறிவித்ததையொட்டி திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நகர காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் மடப்புறம் சம்பத் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மண்ணை மதியழகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ்குமார், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சிட்டு பாஸ்கர், காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வேதையன், வேட்டைத்திடல் ரமேஷ், காமராஜ் பவன் உறுப்பினர் குருமூர்த்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு காலத்தில் மக்களை பற்றி கவலைப்படாமல் விலை உயர்வை அமல்படுத்தி வருவதை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைவரும் இதுகுறித்து மனு அளித்தனர். பெட்ரோலியம் ப்ராடக்ட் என்று சொல்கின்ற டீசல் பெட்ரோல் விலையினுடைய விலை வீழ்ச்சியை இந்திய மக்களுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்க மறுக்கிறார் என்பதை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவுரைப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வேண்டுகோளின்படி இந்த கண்டன கூட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெட்ரோலியம் ப்ராடக்ட் உலகரங்கத்திலே மிக வீழ்ச்சியடைந்த இந்த வீழ்ச்சியை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை தான் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. இதை கொடுக்க மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மறுக்கிறார்கள். இதன் வாயிலாக இந்த கண்டன கூட்டத்தை நடத்திவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரின் மூலமாக இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதோடு கோரிக்கை மனு அளிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.